இருக்கிற மின்தேவையில் மூணில் ஒரு பங்கை என்எல்சி வந்து செஞ்சிடுது. அப்படியே 1942 இவர் வந்து ஒரு 600 ஏக்கர் கொடுத்தாருல்ல. 2013 அந்த ஜம்புலிங்கம் முதலியாருக்கு என்எல்சியில் ஒரு சிலை வைக்கிறாங்க சார், ஒரு வெண்கல சிலை. இந்த கொடுமை அதுதான் சார், வெண்கல சிலை வைக்கிற அந்த நிகழ்வில் அந்த ஜம்புலிங்கம் ஐயாவின் வாரிசுகள் கலந்து கொண்டு அந்த என்எல்சி நிர்வாக தலைமை அதிகாரிகிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க, கேட்குறாங்க இந்த மாதிரி எங்கள் தாத்தா தான் நிலம் கொடுத்தாரு, எங்கள் பசங்கள்லாம் எங்கள் பேரன்லாம் இன்னைக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறான், என்எல்சி நிர்வாகம் எப்படியாவது ஒரு வேலை கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கையை அவர் பேசுகிறார் மேடையில். உடனே அந்த என்எல்சி தலைமை அதிகாரி, நீங்கள் மனு கொடுங்க, நாங்கள் பரிசீலிக்கிறோம். இது யாருக்கு? 600 ஏக்கர் நிலத்தை கொடுத்த ஒரு புண்ணியவானோட வாரிசு சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் தாத்தா காலத்தில் நிலத்தை எடுத்தாங்க.